ஹாய் கைஸ், வெல்கம் டு குருகிப்ஸ் சேனல். அமெரிக்கா இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய வளர்ந்த ஒரு நாடு. இன்னைக்கு எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடா இருக்குது. இன்னைக்கு அமெரிக்கா அப்படிங்கிறது பண்ணாத விஷயமே கிடையாது. எப்பயுமே உலகத்தை திரும்பி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்ல உலகத்துல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை கொளுத்தி போட்டு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட போர்கள் உலகத்துல நடந்தாலும் என்னைக்குமே நம்பர் ஒன் பொசிஷன் இருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கறத ரொம்ப பவர்ஃபுல்லான இன்னைக்கு வேர்ல்டுல மிகப்பெரிய கண்ட்ரியா அமெரிக்கா இருக்குது. இன்னைக்கு அமெரிக்கா இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னா சாதாரணமா இல்ல. அமெரிக்கா அரசியல் அமைப்பு மனசுல பதிஞ்ச மிகப்பெரிய ஒரு பிரசிடன்ட் அப்படின்னா ஆபிரஹாம் லிங்கன் அப்படிங்கிறவர் தான். பிரசிடென்ட் ஆபிரஹாம் லிங்கனை பத்தின ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசியை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. ரொம்பவும் ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு அமெரிக்கா பிரசிடென்ட்டா வளர்ந்து வந்திருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. சோ அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம நடு தெருவுல குப்பை தொட்டிக்கு நடுவுல வாழ்ந்த அவரு வந்து இன்னைக்கு அமெரிக்க பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சோ ஏகப்பட்ட வேதனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சவால்கள், ஏகப்பட்ட வெற்றிகள் தான் இந்த ஆபிரஹாம் லிங்கன் அப்படிங்கிறோட வாழ்க்கையில வந்து சூழ்ந்திருக்கு. ஆபிரஹாம் லிங்கன் அப்படிங்கிறவர் எங்க முதல்ல பிறக்கிறார் அப்படின்னா இவர் வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கென்டக்கி அப்படிங்கிற இடத்துல பிப்ரவரி 12 போயிருக்காரு. மிகப்பெரிய லாயரா அவர் வந்து உருவானதுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து ஹானஸ்ட் அபே அப்படிங்கறது கூட சொல்றாங்க. அப்படின்னா அவர் வாதிடக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மையா இருக்கும், நேர்மையா இருக்கும். நேர்மையான விஷயங்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து தொண போகி அந்த கேஸ்ல வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அந்த காலகட்டத்துல. சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஹானஸ்ட் அபே அப்படின்னு சொல்றாங்க, அதாவது வாய்மையின் வள்ளல் அப்படின்னு அர்த்தம். சோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து யூஎஸ்ல வந்து ஹவுஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஹவுஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ஒரு மிகப்பெரிய பொசிஷன் வந்து கிடைச்சது அப்படின்னா எப்படி இருக்கும்? சோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொசிஷன் தான் அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் 1800 ஹவுஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படிங்கிற பொசிஷன் அவருக்கு வந்து கிடைக்குது. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் சட்டத்தை வந்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காங்கிரஸ் அப்படிங்கிற பேர்ல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் சட்டம் வந்து இயங்குது. இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் நடத்துறது, எலெக்ட் பண்றது இதெல்லாம் வந்து செய்வாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கட்சிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம்.
சோ அப்படி அந்த காலகட்டத்துல அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் எல்லா விஷயங்களையும் வந்து முடிவு பண்ணுவாங்க. சோ அமெரிக்கால யாரையாவது வந்து எலெக்ட் பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து யாரு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம் இருக்கக்கூடிய கவர்னரா இருக்கட்டும் இல்ல அவங்க கீழே இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் தான் டிசைட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி மிகப்பெரிய குழுக்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இவங்களோட டிசிஷன் கீழே தான் இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படிங்கிற பதவி கிடைக்கும். சோ அப்படிதான் வந்து அபிரஹாம் லிங்கன் இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படிங்கிற பதவி வந்து கிடைச்சிருக்கு. இப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதாவது அமெரிக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையில வந்து உள்ளாகி இருக்கு. அப்போ வந்து சாதாரணமா வளர்ந்த நாடா உருவாயிருச்சு அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1861 பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது யுனைடடாவே கிடையாது, ரெண்டா பிரிஞ்சது. இன்னைக்கு எப்படி நார்த் கொரியா சவுத் கொரியா பிரிஞ்சிருக்கோ அதே மாதிரி நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ் அப்புறமேட்டு சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு இந்த யூஎஸ்ஏ அப்படிங்கறதே ரெண்டா பிரிஞ்சிருக்கு. இப்படி ரெண்டா பிரியும் போது என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து போர்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இங்க நடந்த அந்த காலகட்டத்தில் 1800களில் அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஸ்லேவரி அப்படிங்கிறது தான். ஸ்லேவரி அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது, மக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிமைப்படுத்தி வைக்கிறது. பணக்காரங்களா யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மக்களை வந்து வாடகைக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து எடுத்துப்பாங்க, காசுக்காக அவங்களை வந்து வேலை செய்ய வைக்கிறது. காசுமே ஆனா சரியா கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட அடிமை மாதிரி நடத்துறது. காசா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் வேற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு சரியா கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து தேவையான வசதிகளை வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப அடிமை மாதிரி ரொம்ப கேவலமா தான் நடத்துவாங்க. இதுதான் வந்து ஸ்லேவரி அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அமெரிக்கால வந்து பரவலாக இருந்துட்டு இருந்தது, உலகம் ஃபுல்லா கூட இருந்தது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்லேவரி அப்படிங்கிற பிரச்சனையினால தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா அமெரிக்கால வந்தது. இதனால வந்து பல போர்கள் கூட உருவானது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டெசிஷன் தான் வந்து அபிரஹாம் லிங்கன் அப்படிங்கிற எடுக்கிறாரு. அவர் வந்து சின்ன வயசுல வாழ்க்கையில் வந்து பல கஷ்டங்களை பார்த்ததுனால. சோ இப்படி நடக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் போது அபிரஹாம் லிங்கன் அப்படிங்கிறவரு எவ்வளவு விதமான ரொம்ப வந்து எளிமையான நிலைமையில வந்து இருந்திருக்காரு அப்படின்னா அவங்களுடைய அப்பா வந்து செருப்பு தைக்கிறவர் அப்படின்னு சொல்லப்படுது. பல வேலைகள் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அவர் கையில வந்து பணமே இல்லாம ரொம்ப ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படும் போது செருப்பு தைக்கிறவர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு தான் அபிரஹாம் லிங்கன் மிகப்பெரிய பிரசிடண்டா பதவி ஏற்கிறாரு. இப்படி பதவி ஏற்கும் போது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஒரு நடக்குது. அது என்ன நிகழ்வு அப்படின்னா அபிரஹாம் லிங்கன் பதவி ஏற்கும் போது பல பேர் நின்றுட்டு வந்து கேட்கிறாங்க உங்க அப்பா வந்து சாதாரண செருப்பு தைக்கிறவர், நீங்க எப்படி வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய வேலை நீங்க பொறுப்பா செய்வீங்க, நாங்க எப்படி நம்புறது, நாங்களாம் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பணக்காரங்க பரம்பரையா இருக்கிறோம், உங்களை எப்படி நம்புறது அப்படின்னு வந்து அவங்க வந்து கேட்கிறாங்க. அதுக்கு அவர் வந்து பதில் சொல்றாரு, எங்க அப்பா வந்து செருப்பு தைக்கிறாரு, பல பேருக்கு இன்னைக்கு உங்களுக்கா இருக்கட்டும் உங்களை சுத்திவங்களா இருக்கட்டும் ஏகப்பட்ட பணக்காரங்களுக்கு செருப்பு தச்சு கொடுத்துருக்காரு, என்னைக்காவது செருப்புல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல அந்த செருப்புடைய குவாலிட்டி இல்லாம இருந்திருக்கா, இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அந்த செருப்பு அப்படின்னு கேட்டதுக்கு நான் இல்லையே அப்படின்னு எதுவும் இல்லையே, இந்த செருப்பு சூப்பரா இருக்கு நல்ல குவாலிட்டியில இருக்கு அதனாலதான் நான் டெய்லி போட்டுட்டு வரேன், என்ன மாதிரி ஏகப்பட்ட பணக்காரங்க இங்க போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதை கேட்டு அபிரஹாம் லிங்கன் சொல்றாரு, இதுதான் என்னுடைய அப்பா செருப்பு தைக்கிறதாவே இருந்தாலும் அந்த வேலையை அவர் வந்து தப்பா பார்க்க கிடையாது, அந்த வேலையை அவருடைய வேலையை சரியா செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நீங்க மாட்டிட்டு வந்து இந்த இடத்துல திமுறை என்கிட்ட பதில் பேசிட்டு இருக்கீங்க. சோ இதே மாதிரி தான் நானும் எங்க அப்பா செஞ்ச வேலை மாதிரி எனக்கு கிடைச்ச எந்த வேலையா இருந்தாலும் நான் அது சரியா செய்வேன், அது செருப்பு தைக்கிற வேலையா இருக்கட்டும் நாட்டை ஆள்ற வேலையா இருக்கட்டும் எதையுமே நான் சரியா செய்வேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவோட வழியில நான் நேர்மையா நடப்பேன்னு சொல்லி பதிலடி கொடுக்குறாரு. சோ இந்த மாதிரி பல சவால்களை எதிர்கொண்டு முன்னேறி வந்தவர் தான் அபிரஹாம் லிங்கன் அப்படிங்கறது கூட தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி மக்கள் ஏகப்பட்ட பேர் வந்து அந்த காலகட்டத்தில் அமெரிக்கால அடிமைப்படுத்தப்படும் போது பாத்தீங்க அப்படின்னா அபிரஹாம் லிங்கன் இதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா ஒழிக்கணும்னு நினைக்கும் போது இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அமெரிக்கால இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கட்டும் எல்லாமே பெருசா வளர்ந்துட்டு இருந்தது. அப்படி வளரும் போது பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாமே அவங்க வந்து பணக்காரங்களா இருக்கணும் இன்னும் முன்னேறணும் அப்படின்னா அவங்க கீழே இருக்கக்கூடிய அடிமைகள் அடிமைகளாகவும் அது மட்டும் இல்லாம ஸ்லேவா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து நல்ல அதாவது பணம் சம்பாதிச்சு கொடுப்பாங்க இவங்க வந்து வச்சுக்கிட்டு நல்லா இருக்க முடியும். சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அது யாருமே பிடிக்கல. அபிரஹாம் லிங்கன் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லேவ்ஸ் வந்து கிடையாது அதாவது இந்த ஸ்லேவரி அப்படிங்கறதே வந்து ஒழிக்கணும் அப்படின்னு எடுத்த முயற்சி வந்து யாருக்குமே பிடிக்கல. சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த நார்த் சவுத் அப்படிங்கறது ரெண்டா பிரிஞ்சது. ஒரு ரீஜன்ல அவர் இருந்துகிட்டு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் போடவும் இன்னொரு ரீஜன் பிரிஞ்சுட்டு இல்ல இல்ல உங்களுக்கு நாங்க வந்து ஒத்து வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படி ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு இடத்துலயுமே வந்து பெரிய சண்டையாச்சு, மிகப்பெரிய போர்களை வந்து உருவாக்குற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கறது கூட சொல்லப்படுது. இப்படி போர்களை தடுக்கணும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணாரு அப்படின்னா அதாவது சவுத் அமெரிக்கா அப்படிங்கிற அதாவது சதர்ன் ஸ்டேட் பகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து அலோ பண்றாரு. சதர்ன் ஸ்டேட் பகுதியில் மட்டும் ஸ்லேவரி அப்படிங்கறத அலோ பண்றாரு. முதல்ல நார்தர்ன் ஸ்டேட்ஸ் அவருக்கூடிய பகுதிகளில் வந்து அபாலிஷ் பண்ணிட்டு ஸ்லேவரி அப்படிங்கறத இல்லாம பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதை வந்து கொண்டு வந்துடலாம் அதாவது இந்த அடிமைத்தனம் அப்படிங்கறது இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதர்ன் ஸ்டேட்ல மட்டும் அவர் வந்து அலோ பண்றாரு. பட் ஆனா இதுல என்ன பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா சதர்ன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரொம்ப அடிமைப்படுத்தக்கூடிய அது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இது யாருக்குமே பிடிக்கல. அது எப்படி அவருடைய இடத்துல மட்டும் அவர் வந்து அபாலிஷ் பண்ணிட்டு நாங்க இருக்கக்கூடிய இடத்துல கஷ்டப்படலாம் அவரு அப்படின்ட்டு எங்களை வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மிகப்பெரிய ரிவால்ட் மாதிரி மாற ஆரம்பிச்சு, ஒரு மிகப்பெரிய போராட்டம்
போராட்டம் மாதிரி. சோ அங்க இருந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்த நார்தன் பீப்புளுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு மிகப்பெரிய போர் வெடிச்சது. சோ இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1860களில் அமெரிக்காக்குள்ளேயே நார்த் சவுத்னு ரெண்டா பிரிஞ்சு போர்கள் வந்து உருவானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நார்த் சவுத் அப்படிங்கிறது எந்த பகுதியில் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நார்த் அமெரிக்கா அப்படிங்கிற பகுதியே ரெண்டா பிரிஞ்சு சண்டை வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி நார்த் சவுத் அப்படிங்கிற ரெண்டா பிரிஞ்சு அமெரிக்கர்கள் அடிக்கும் போது சண்டை போட்டுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அபர்ஹாம் லிங்கன் அப்படிங்கிறவரு இதை பார்த்துட்டு சும்மா இல்ல, அவர் வந்து நார்தர்னர்ஸ்க்கு அவர் இருந்த ரீஜனுக்கே சப்போர்ட் பண்ணி நீங்க வந்து எதிர்த்து சண்டை போடுங்க, இந்த ஸ்லேவரி அப்படிங்கறத நம்ம வந்து அபாலிஷ் பண்ண, அடிமைத்தனம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நார்தர்னர்ஸ் என்கரேஜ் பண்றாரு. என்கரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய போர் நடக்குது. போர்ல வந்து நார்தர்ன் சைட்ல இருக்கிறவங்க வெற்றி பெறாங்க அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. சோ இப்படி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சார்ஜ் எடுக்கிறாரு. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற தகுதியிலிருந்து மேற்பதவி உயர்ந்து பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, அதாவது 16th பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அப்படிங்கிற பதவி வந்து அடைகிறாரு. அப்படி அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் வந்து சொல்றாரு, ஒரு நாட்டுடைய வளம் அப்படிங்கறது ஒரு நாட்டுடைய அரசியல் சட்டம் அப்படிங்கறதே மக்களால் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும். சோ அப்படிதான் டெமோக்ரஸி அப்படிங்கிற வார்த்தைக்கான டெஃபினேஷன் அவர் வந்து கொடுக்குறாரு. கவர்மெண்ட் இஸ் ஃபார் த பீப்பிள் பை த பீப்பிள் அண்ட் ஆஃப் த பீப்பிள் அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுத்துட்டு அவர் வந்து பிரசிடண்டா சார்ஜ் எடுக்கிறாரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக ஹிஸ்டரியில ஒரு மிகப்பெரிய மூமெண்டா, மிகப்பெரிய ஒரு இன்சிடண்டா கருதப்படுது. சோ இப்படி போர் நடக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த போரை வந்து சிவில் வார் அப்படிங்கிற பேர்ல கூட அழைக்கப்பட்டிருக்கு. சோ இப்படி இந்த சிவில் வார் அப்படிங்கறதுல இந்த போர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750,000 சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போர் வந்து ஒரு வழியா முடிவுக்கு வருது. இது எப்ப முடிவுக்கு வருது அப்படின்னா 9 April 1865 தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த போர் வந்து முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லப்படுது. பல வருஷம் வந்து இந்த போர் நீடிச்சு வந்துட்டு இருந்திருக்கு. சோ இப்படி முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு பேரோட மரணத்தினால முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அபர்ஹாம் லிங்கன் அப்படிங்கிறவர் திரும்ப ரீஎலெக்ட் ஆகிறாரு பிரசிடென்டா. ஏன் அதுக்கு விவசாய வளமா இருக்கட்டும், அதாவது உணவு உற்பத்தியா இருக்கட்டும், நாட்டுடைய வணிக வளமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம பண வரவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மற்ற வெளிநாடுகளுடைய தொடர்பா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல நாட்டுடைய எக்கானமி, அதாவது கண்ட்ரியுடைய எக்கானமி வந்து எங்கேயோ கொண்டு போறாரு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியா அந்த காலகட்டத்தில் உருவாகுது, மிகப்பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரியா. சோ அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது யுனைடெட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் வந்து சாதிக்கிறாரு. மக்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏகப்பட்டது செய்யறாரு. இப்படி செஞ்சதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா கடைசியா அவருடைய இறுதி நொடிகள் அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னா, இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. ஒரு ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரசிடண்டா இருக்கும் போது அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒய்ஃப் இருக்காங்க. அவரோட ஒய்ஃபா யார் சொல்றாங்க அப்படின்னா மேரி டாட் லிங்கன் அப்படிங்கிறவங்க. அவரு அவரோட ஒய்ஃப் அதுக்கப்புறமேட்டு அவருக்கு பசங்க கூட இருக்கிறாங்க. அவங்களோட எல்லாம் சேர்ந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங்டன் டிசி அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு பிளே ஒரு நாடகம் வந்து பாத்துட்டு இருக்காரு. அந்த நாடகம் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்டா இருந்தா மிகப்பெரிய சீட் வந்து ஒதுக்குவாங்க. சோ அப்படி இந்த நாடகத்தை பாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய பால்கனியில உட்காந்து அவரு அவரோட ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து பாத்துட்டு இருக்காங்க. சோ இப்படி அவர் கார்ட் பண்றதுக்கு ஒரு பாடி கார்டு கூட அவர் பக்கத்துல நிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது கரெக்டா அந்த ராத்திரி ஒரு மிகப்பெரிய நாடகத்தை வந்து பாத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கொலகாரன் வந்து அவர் வந்து பின்னாடி பின்தலையில வந்து துப்பாக்கி வச்சு சுட்டு அவர் வந்து அந்த இடத்துல வந்து கொன்னுறாரு. அது யாரு அப்படின்னா அதாவது ஜான் வில்க்ஸ் பூத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர், அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் யாரு அப்படின்னா இவர் எதுக்காக வந்து அபர்ஹாம் லிங்கன் கொலை பண்ணார் அப்படின்னா அபர்ஹாம் லிங்கன் பாத்தீங்க அப்படின்னா அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நார்த் சவுத் ரெண்டா பிரிஞ்சு ஏகப்பட்ட புரட்சிகளை வந்து பண்ணும் போது சவுத் ஸ்டேட்ல மட்டும், அதாவது அவருடைய இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இல்லாத ஸ்டேட்ல மட்டும் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யலாம், அதாவது போர்களை தடுக்கணும், பிரச்சனைகளை வந்து தடுக்கணும், கலவரங்களை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பவர் வந்து நார்த்ல இருக்கு. சவுத்துல அந்த அளவுக்கு ஒரு பவர் இல்லாத போது சவுத்துல கொஞ்சம் இந்த ஒரு அடிமைத்தனம் அப்படிங்கறது அந்த அளவுக்கு அவரால் வந்து ஒழிக்க முடியல. சோ அப்படி இங்க வந்து அடிமைத்தனம் இருக்கும் அப்படின்னு சவுத் ஸ்டேட்டை ஃப்ரீயா விட்டார்ல, அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் தான் இந்த ஒரு நடிகர் ஜான் வில்க்ஸ் பூத் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். இவர் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாரு. இவர் வந்து அபர்ஹாம் லிங்கன் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சதுனால சவுத் ஸ்டேட் மட்டும் என்ன இலக்காரமா இங்க நாங்க வந்து அடிமைகளாவே இருக்கணும், நீங்க வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பணம் சம்பாதிச்சு நீங்க வந்து பணத்தை தின்னு
நீங்க வந்து சந்தோஷமா வாழ்வீங்களா, இது கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவரு வந்து ஆபிரஹாம் தலையில துப்பாக்கி வச்சு பின்னாடி விளையாது. ஆபிரஹாம் லிங்கன் உட்கார்ந்து அந்த பிளேவை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு நாடகத்தை பின்னாடி வந்து பின்தலையில வந்து அவர் வந்து சுட்டு கொண்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆபிரஹாம் லிங்கனுடைய இறுதி நொடிகளா இருக்குது. அப்படி சுட்டு கொண்டதுக்கு அப்புறமேட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிக் செம்பர் டேரானிஸ் அப்படிங்கிற வார்த்தையை அந்த கொலகாரம் வந்து சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது பணக்காரனா இருந்து பல எங்களுடைய ஏழைகளோட வயிற்றுல அடிச்சு நீங்க வந்து சாப்பிட்டீங்கல்ல, இன்னைக்கு நீங்க வந்து இறந்து போங்க, இதுதான் நான் கொடுக்கற தண்டனை அப்படின்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஆபிரஹாம் லிங்கன் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து இறந்து போறாரு. இறந்து போறாரு அப்படின்னா உடனே வந்து இறந்து போல அவர் வந்து தூக்கிட்டு போறாங்க, அவருடைய வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க, அந்த பிரசிடென்சியல் அந்த ஹவுஸ் ஏரியா தூக்கிட்டு போறாங்க, டாக்டர்ஸ் வராங்க, எல்லாருமே பாக்குறாங்க. பட் ஆனா கொஞ்ச நேரத்துல அவர் வந்து பிளட் லாஸ் ஆகி இறந்து போயிறாரு அப்படிங்கறது கூட சொல்லப்படுது. இது நடந்ததுக்கு அப்புறமேட்டு அவரு சுட்ட அந்த கொலகாரனையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவரையும் கொஞ்ச நாள்ல வந்து ரெண்டு மூணு நாள்ல வந்து அவரையும் சுட்டு கொண்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்படிதான் ஆபிரஹாம் லிங்கன் அப்படிங்கிற வாழ்க்கையை வந்து ரொம்ப சோகமா முடியுது அப்படிங்கறது கூட சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி சாதாரண ஒரு இடத்துல குப்பை தொட்டிகளுக்கும் தெருவுகளுக்கும் நடுவுல படிப்பறிவே இல்லாத ஒரு பேரண்ட்ஸுக்கு பிறந்து கஷ்டப்பட்டு படிச்சு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு இன்னைக்கு படிப்படியா முன்னேறி அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பிரசிடென்ட் ஆகி உலகே திரும்பி பார்க்க வச்ச ஆபிரஹாம் லிங்கனுடைய மரணம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருந்தது. சோ இதுல இருந்து வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டிதான் நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும். சோ இவருடைய கதையை கேட்கும் போது நமக்கு இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா மோட்டிவேட்டிங்கா இருக்குது. சோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், இன்ஸ்பைரிங் சொல்லி தெரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.